ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ராஜலக்ஷி பேசுறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ, ஓகேங்களா? இது எந்த அரசியல் சார்ந்தும் நான் பேச போறது இல்ல, எந்த கட்சிக்கு நான் ஆதரவும் கொடுக்கல. பட் இப்ப இருக்க நிலவரத்துக்கு நாம என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேச போறோம். உங்களுடைய கருத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போறோம், ஓகேவா? சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஆட்சி வந்திருக்குது. சோ டிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஓகேங்களா? அதே மாதிரி டிஎன்பிசி என்னெல்லாம் செய்வாங்க, என்ன மாதிரி மாற்றங்கள் வரும், ஓகேங்களா? இதெல்லாம் தான் நம்மளுடைய கேள்விகளா இருக்கும், மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும் நம்ம மைண்ட் செட்ல, ஓகேங்களா? இப்ப நோட்டிபிகேஷன் எப்போ வரும், கொரோனாவில் தள்ளி போகுமா, இது மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட், யார் ஜெயிச்சாலும் நமக்கு தேவை என்னது, டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும்தான். இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ நாம் என்ன பண்ணிருக்கோம்னா, ட்விட்டரில் போயிட்டு எம்கே ஸ்டாலின் அவருடைய அஃபீஷியல் ஐடி வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம். என்னன்னா ஒரு மூணு கோரிக்கைகள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், டிஎன்பிசி வெளிப்படைத்தன்மை. வெளிப்படைத்தன்மை எல்லா விஷயமும் வந்துடும், ஓகேங்களா? அதாவது கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான கரெக்டாக ஆன்சர் கீ கொடுக்குறதா இருக்கட்டும், இப்போ கூட பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் சொல்லிருக்காங்க, ஓகேங்களா? நம்மளோட பேப்பர்ஸே கரெக்டாக பார்த்துக்கலாம், காசு கட்டிக்கலாம் இருக்காங்க. ஸோ அது வரையும் இப்போதைக்கு பிளஸ், பட் இருந்தாலும் அதில் இன்னும் எவ்வளோ பெட்டராக மாற்ற முடியும். ஸோ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், குரூப் டூ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும், ஓகேங்களா? ஸோ ஆன்சர் கீ வந்து டென்டேட்டிவ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா உடனே அதை மாற்றி அதுக்கான ஆன்சர் கீயும் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த வெளிப்படைத்தன்மையில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் குவஸ்டின்ஸ், மிகப்பெரிய விஷயம்ல தரமான கேள்விகள், ஓகேங்களா? என்னன்னா டிரான்ஸ்லேஷன் பண்றப்ப சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க, இல்ல குவஸ்டினே தப்பா இருக்குது, அந்த மாதிரி தப்பான குவஸ்டின் அவங்க வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துடணும். இல்ல நீங்க அதர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்றதுலாம் வந்துட்டு எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ நல்லா சூப்பரா படிக்கணும் மட்டும்தான் அப்படி அப்படின்ற மாதிரி இல்லாம குவஸ்டின் தப்பா இருந்துச்சுன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துடணும். முடிஞ்சாலும் குவஸ்டினே தப்பு இல்லாம குவஸ்டின் எடுக்கணும், அதுதான் அல்டிமேட் எய்ம். ஸோ இது ரெண்டாவது குறிக்கையா இருக்கு. மூணாவது மிக மிக முக்கியமான விஷயம், இந்த கொரோனா பேண்டமிக்கால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட், அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஓகேங்களா? ஸோ ரெண்டு வருஷம் இப்போ கிட்டத்தட்ட தள்ளி போறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப அடிபட்டுருங்க. இப்போ தான் இதாவது லாஸ்ட் டைம் வெயிட் பண்ணிருப்பாங்க, இந்த பேண்டமிக்கால் தள்ளி போயிருக்கும். பட் அவங்களுக்கு நம்ம என்ன அந்த ரெமெடி இருக்கும், மினிமம் நீங்க எப்போ இந்த எக்ஸாம் நடக்குதோ அதுலேருந்து ஒருவேளை இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் அவங்களுக்கு டைம் இருந்துச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? இப்போ அடுத்த ரெண்டு வருஷம் வந்து முடிஞ்சு போச்சு இதில். ஸோ அவங்களுக்கு வந்து மூணு அட்டம் கூட எழுதிருக்கலாம், புரியுதுங்களா? மூணு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் வந்தால் கூட எழுதிருக்கலாம். இப்போ அவங்களும் மிகப்பெரிய பிரச்சனை தானே. ஸோ எப்போ நோட்டிபிகேஷன் வருதோ அதுலேருந்து ஒரு மூணு வருஷம் அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும், எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் சரிதான், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்டா இருக்கு. இது வந்து நம்ம யார்கிட்ட கேட்டிருக்கோம்னா, நம்ம வந்து ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன், இந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து கலைஞர் ஐயா மூலியமா வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காங்கல்ல, ஸோ அவருடைய அஃபிஷியல் ஐடிக்கு நம்ம வந்து கமெண்டா போட்டிருக்கோம், ட்விட்டர்ல பண்ணிருக்கோம். அந்த லிங்கை நான் கீழே வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஒரு ட்வீட் வந்து அவங்கள்ட்ட எப்போ போய் சேரணும்னா, அதிகமா ஷேர் பண்ணப்பட்டாலோ ரீட்வீட் பண்ணப்பட்டா மட்டும்தான் அவங்கள்ட்ட லைட்டா போய் பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு ட்விட்டர் அக்கௌண்ட் லாகின் பண்ணி உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி ரீட்வீட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க ட்விட்டர்ல வந்து பப்ளிக் மீடியத்தில் இருக்கும்போது கண்டிப்பா பார்க்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் மட்டும் பேசினா மட்டும் பார்த்தாது, நீங்க தனியா பேசிட்டு பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? பட் எப்ப நம்ம பொது வழியில நம்ம அவங்களோட சேர்ந்து பேசுறோமோ அதுதான் விஷயம், ஓகேங்களா? ஸோ நீங்க அதுல பேசுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மீம் வீடியோ மாதிரி ஆட் பண்ணிருக்கிறேன், ஃபுல்லா பாருங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நான் ஆட் பண்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இது வந்து எனக்கான நான் எதுவுமே பேசல, உங்களுக்கு மட்டும்தான் நான் பேசுறேன், ஓகேங்களா? அடுத்து இந்த வெளிப்படைத்தன்மைக்காக நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நமக்காக ஒரு விஷயம் நல்லது நடக்கும், அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கிறோம், ஓகேங்களா? எந்த கட்சி வந்தாலும் நமக்கு தேவை டிஎன்பிசி எக்ஸாம் கரெக்டா நடக்கணும், வருஷம் வருஷம் நடக்கணும். ஒரு குரூப் ஒன் வரணும், குரூப் டூ டிஏ வரணும், குரூப் ஃபோரும் வரணும், இதுக்கப்புறம் இருக்கிற மற்ற எல்லா போஸ்டிங்ஸும் வரணும். இது இல்லாம எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கோரிக்கை இருக்குது, இது தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஸோ ரயில்வேஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது, உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வேஸ் ஒர்க் எதா இருந்தாலும் டிஎன்பிசி கண்ட்ரோல்ல வரணும், ஓகேங்களா? இது என்னுடைய ஆசை. இப்ப எப்படி ஒரு குரூப் ஒன் போஸ்டிங் வந்து ஃபில் பண்றாங்களோ அது மாதிரி ரயில்வேஸ்க்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும், எல்லா ஸ்டேஷன்ஸ் எது நம்மளோட எல்லைக்குள்ள என்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே டிஎன்பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, தமிழ் வழியில எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, அதே மாதிரி தமிழ் வழி மற்றும் இங்கிலீஷ் ஓகே இது ரெண்டு லாங்குவேஜ் இருந்தா போதும், ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து போஸ்டிங் எடுத்து போன்றது நம்மளோட என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இது இருக்கும், ஓகேங்களா? என்னடா எப்போதும் அவங்க மட்டும் தான் வராங்க, நம்மளுக்கு நம்ம பசங்க உள்ள போக மாட்டாங்கன்னு வேதனை இருக்கு. ஸோ அதுக்காக தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை, டப்பு நடத்திட முடியுமான்னு தெரியல.
பட் இத பத்தி நம்ம நிறைய பேசினாதான், நான் மட்டும் பேசினா பார்த்தாதுங்க, மீம் கிரியேட்டர்ஸ்க்கு சொல்றேன், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறவங்க சொல்றேன், சும்மா ஒரு போஸ்ட் போட்டுருக்கலாமா, இதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. ரயில்வேஸ் எக்ஸாம் வந்து டிஎன்பிசி கண்ட்ரோல் எடுக்கணும், தமிழ்நாடு கண்ட்ரோலுக்குள்ள வரணும், அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு போஸ்டிங்ஸ் போடணும். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு இருந்தா போதும் இல்ல, நம்ம பர்சன்ஸ் இருந்தா தான் பேசுறது புரியும். ஹிந்திக்காரங்க வந்து பேசப்ப ஹிந்தி பேசுறா என்ன புரியும், அவங்க இங்கிலீஷ்லேயே பேசினா என்ன புரியும், தமிழ்நாடு கஷ்டப்படுறாங்களே. ஸோ அந்த விஷயத்துக்காக இது. அடுத்தது நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா தேவையில்லன்னு தோணுது, ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக அப்புறம் எதுக்கு நம்ம டுவெல்த்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க பசங்க, அதில் யார் டாப் ரேங்க் எடுக்கிறவங்களோ வழக்கம் போல கவுன்சிலிங் பழைய மெத்தடில் கவுன்சிலிங் மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்துக்கும் தமிழ் பசங்களுக்கு அதிக வாய்ப்பு, ஓகேங்களா. ஸோ கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும், ஓகேங்களா. அப்படி இல்லை மற்ற அவங்கவுங்களுடைய நாட்டில் வந்து இல்லைன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம்தான். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீட் எக்ஸாம் வேணாம், இது வந்து என்னுடைய அடுத்த ரிக்வெஸ்ட்டு, ஓகேங்களா. எதாக இருந்தாலும் கவுன்சிலிங் மெத்தட் மூலமாக போட்டோம், ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதேமாரி ஒரு எக்ஸாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த பேண்டமிக்கு தள்ளி போகுதுன்னா அதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைனா அடுத்த லெவல் ஒருவேளை ஆன்லைன் எக்ஸாமாக வைக்கலாம்னாக்கா எப்படி வைக்கலாம், ஸோ இந்த பேண்டமிக்கில் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், குறிப்பிட்ட பர்சன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சென்டர்ஸில் வைக்கலாம், ஓகேங்களா. அதுமாரி ஏதாச்சும் புதுசாக யோசிச்சு அப்படியாச்சும் யோசிக்கலாம் புதுசாக, கண்டிப்பாக முடியும். இப்போ எப்படி கவுண்டிங் செக்ஷன் வந்து 10 பூத் இருக்குதுனாக்கி இப்போ 5 பூத்தாக குறைக்க முடியும்னா, ஓகேங்களா. அப்போ எக்ஸாம்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் செட்டாக கூட ரெடி பண்ணிட்டு ஃபைனலாக அதுக்கப்புறம் கூட ரேங்க் ரிலீஸ் பண்ணலாம், இதுமாரி பண்ணலாம். ஸோ ட்ரை ஒரு பெஸ்ட்டு தான் அப்படி தான் சொல்லணும். ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த பேண்டமிக்கால் ஓகே, நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க பசங்க, அவங்க பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும், எவ்வளோ பேர் வேலையை விட்டுட்டு படிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், கரெக்டான டைமில் எக்ஸாம் வந்தால் மட்டும்தான் பேண்டமிக்காக. அடுத்தது எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்குதுங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு, இது இந்தியாவிலாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பட் தமிழ்நாட்டில் நடக்கிறதால புது ஆட்சிக்காக நம்ம கேட்குற ஒரே விஷயம் என்னன்னாக்கா, மெடிசின், ஒரு மெடிசின் கிடைக்கிறதுக்காக ரொம்ப லேட்டாகி சில பேருடைய உயிர் போயிடுது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வெண்டிலேட்டர் பிரச்சனை இல்லாமல் தமிழ்நாடு வந்து காப்பாற்றணும். அடுத்தது மெடிசின்ஸ் ஃப்ரீயாக கொடுங்க, தயவு செஞ்சு மெடிசன்ஸை ஃப்ரீயாக தயவு செஞ்சு கொடுங்க. ஸோ டிஎம்கே இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து ரன் பண்ணுங்க. பேண்டமிக்கில் வந்து மருந்து தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் போய் கொடுங்க. நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, இந்த வாலண்டியர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மூலியமாக போயிட்டு மருந்து வந்து ஃப்ரீயாக கொடுங்க. ரெம்டெசிவிர் மருந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு ஒரு 600 ரூபா 1000 ரூபா வில்லெல்லாம் 18 வருட்டம் விற்கிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட நிறைய நியூஸ்லாம் வருது, பட் எது ரூமர் எது உண்மை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எங்களோட ரெக்வஸ்ட் நினைக்க ஃப்ரீயாக மெடிசன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த டைமில் அந்த 600 ரூபா ஒன்றும் இல்லைங்க, ஒரு டெஸ்ட் பேட்ச் வச்சா 500 ரூபா கொடுத்து 500 ரூபா கூட்டி கூட ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ 600 ரூபா கொடுத்து இப்படி மருந்து வாங்குவாங்க, ஸோ அவங்கள்ட்ட அந்த காசு இருக்கணும் இல்லை. ஸோ அதனால் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மெடிசன்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கணும், அது இந்த பேண்டமிக் ஃபுல்லாக அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வெளில வரது வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட்டு, மருந்து ஃப்ரீயாக கொடுங்க, ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீயாக கொடுங்க எல்லாருக்குமே, ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த மருந்து வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய வாலண்டியர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கே போய் கொடுக்கலாம், எல்லார் வீட்லையும் நம்ம ஈஸியாக செக் அவுட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் யாருக்கு அந்த நோய் வந்தாலும் அவங்களுக்கான மருந்துகள் ரெடி பண்ணி உடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வழியை பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் எங்களுடைய அல்டிமேட் ரெக்வஸ்ட்டு, ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாமல் நம்மளுடைய நாட்டை காப்பாற்றுங்க. இது வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும், எங்கள் பசங்க இருந்தால் தான் எக்ஸாம் படிக்க முடியும். என் ஸ்டூடெண்ட்ஸே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பாதிக்கப்பட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும், இந்த கொரோனா அவங்களுக்கு கொரோனா வந்துமே படிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள், தமிழ்நாடு காப்பாற்றுங்க, இந்தியாவும் முழுசாக காப்பாற்றுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்க முடிஞ்சு அடுத்தது மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்தாலும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், இது என்னடா இவன் எப்படி பேசுகிறானே தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏதோ நார்மல் காமன் மேன் கேட்க வேண்டியது கேட்டேன், ஓகேங்களா. ஸோ பை ஃபேமிலி, டேக் கேர், தி பெஸ்ட். இதுக்கப்புறம் வீடியோ வருது அது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு மீம் எடிட்டிங் தான், பார்த்துக்கோங்க, ஓகேவா. பை, டேக் கேர், தி பெஸ்ட்.